நல்லா இருக்கு குவாலிட்டி நல்லா இருக்கு ரேட் நல்லா ரீசனபிளா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் புதுசா இருக்கு ஃபர்ஸ்ட் டைமே ரொம்ப நல்லா இருக்கு வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி बिग बॉस सीजन 4 ஓட இன்னை டேவோட ப்ரோமோஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம நேத்து வந்து என்ன நடந்தது அப்படின்றத ஒரு சின்னதா ஒரு இது பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து ப்ரோமோ பத்தி பேசுவோம் பார்ட்டி சொல்ல தட்டாத அப்படிங்கற டாஸ்க்ல பாலா செஞ்ச தவறால இந்த வாரத்தோட லக்ஸரி பட்ஜெட்டை ஃபுல்லா வந்து கட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாலா செஞ்ச தவறுக்கு சின்னதா ஒரு வார்னிங்கும் வந்து பிக் பாஸ் அவர்கள் தந்திருக்காரு இனிமேல் வந்து டாஸ்க் என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிட்டு விளையாடுங்க அப்படினு சொல்லிருக்காரு நீங்க நேத்து எபிசோட் பார்த்தீங்கன்னா பாலா வந்து செஞ்சது சரியா இல்லையான்னு உங்க மைண்ட்ல எதனா இருந்தா அதை மறக்காம இந்த கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க இப்போ வந்து ப்ரோமோ 1 ப்ரோமோ 2 ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ப்ரோமோ ரெண்டுத்துலயும் பிக் பாஸ்ஓட இந்த வார வீட்டு தலைவர் யாருன்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கிறான போட்டி வந்து நடக்குது அதுல வந்து பாத்தீங்கன்னா கேபி நிஷா அதுக்கு அப்புறம் ஆஜித் இவங்க மூணு பேர் வந்து பங்கெடுக்கிறாங்க இதுல யாரு வெற்றி பெறுவா அப்படின்றத வந்து ப்ரோமோட எண்ட்ல வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா வந்து முடிச்சிருக்காங்க அதுலயும் குறிப்பா வந்து ஆஜித்தும் கேபியும் வந்து சூப்பரா வந்து பிளே பண்ணிருக்காங்க அந்த பலூனை உடைக்கிற டாஸ்க்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா கேபி அவர்கள் தான் அதிக பலூனை உடைச்சதா ப்ரோமோ பார்க்கும்போது நமக்கு தெரியுது கேபி அவர்கள் கேவ இந்த காயினை மிஸ் பண்ணிருப்பாங்க நான் நினைக்கிறேன் ப்ரோமோவை வச்சு நம்ம இந்த வார தலைவர் யாருன்னு முடிவு பண்ண முடியாது எபிசோட பார்த்தாதான் தெரியும் இந்த வார தலைவர் யாருன்னு சொல்லிட்டு கேபி அவர்களும் இருக்கலாம் என்னுடைய யூகமா இருக்கு உங்களுடைய யூகம் எதனா இருந்தா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க ஆஜித் கேபி அதுக்கப்புறம் நிஷா இவங்க மூணு பேர்ல இந்த வார தலைவர் யாரா இருந்தா நல்லா இருக்கும் சொல்லிட்டு உங்க மைண்ட்ல எதனா இருந்தா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க